பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம், பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம். சாய் அப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சாய் அப்பா மேல நம்பிக்கை வைத்து அவரை நினைத்து கொண்டு இருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாய் அப்பா நிறைவேற்றுவார். நல்லதையே நினைப்போம், நல்லதே நடக்கும் என்றும் சாய் அப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும். நம் மனதிற்கு இதமான சாய் அப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா? அன்பு குழந்தையே, இன்றைய விடியல் உனக்கான விடியலாக மாறிவிட்டது. இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் சுகமே. இனி நீ எடுக்க போகும் காரியங்கள் அனைத்தும் உன் எண்ணம் போல் நல்லபடியாக நடக்கும். இத்தனை நாட்களாக நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் ஒரு விடிவு காலம் வந்துவிட்டது. இனி நீயும் உன் குடும்பமும் சீரும் சிறப்புமாக சுபிட்சமாக பணக்காரராக வாழப் போகிறீர்கள். இதை எப்பொழுது கேட்கிறாயோ அந்த நொடி முதலில் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்துவிடும். இனிமேல் காலையில் எழுந்ததும் இரவில் தூங்குவதற்கு முன்பும் நான் கேட்ட வாழ்க்கையே, நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையே என் சாய் அப்பா எனக்கு தந்துவிட்டால் அப்படி என்று மனதார நினைத்து நினைத்துக்கொள். உன் வேண்டுதல்கள் எல்லாம் நடந்து விட்டால் நீ எவ்வளவு சந்தோஷப்படுவாயோ அந்த சந்தோஷத்தை மனதார உணர ஆரம்பி. உன் அனைத்து வேண்டுதல்களும் நிச்சயம் நிறைவேறும். நானும் இந்த பிரபஞ்ச சக்தியும் உன் வேண்டுதலை நிச்சயம் நிறைவேற்றி தருவோம். எனக்கு புரிகிறது, உன்னை வீழ்த்தி பார்க்க பல பேர் ஆசைப்படுகிறார்கள். அவர்களிடம் கோபப்படுவது நியாயமான விஷயம்தான். ஆனால் உன் மேல் உண்மையான அன்பு கொண்டவர்கள் மீது எதற்காக உனக்கு வீண் கோபம்? அவர்கள் உன் நல்லதுக்கு தானே சொல்கிறார்கள். உன் மேல் உண்மையான பாசம் இருப்பதால் தான் உன் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்று இதையெல்லாம் சொல்கிறார்கள். அதை கேட்டு நடக்கலாமே. நீ எத்தனை முறை வாழப் போகிறாய்? ஒரு முறை தானே. பிறகு எதற்கு இந்த வெட்டியான வீராப்பு கோபம்? எல்லாவற்றையும் உதறிவிடு. ஒரு முறைதான் இந்த வாழ்க்கை, அதில் ஏன் அன்பை விதைக்க யோசிக்கிறாய்? நீ சிறிதாக அன்பு விதையை விதைத்தால் நீ நினைத்து பார்க்காத பூங்காவனமாய் மாறும். இந்த ஒரு முறை வாழ்க்கையில் அன்பை கொட்டி விட்டு செல்வோமே என்று நினைத்து பாருங்கள். எல்லாம் அழகாக மாறும் தருணத்தை நீ உணர்வாய். நினைத்து பார்த்தாலே இது ஆனந்தமான நிறைவு பெற்ற வாழ்க்கை என்றால், நீ அதை செயல்படுத்தி நடந்தால் உன் வாழ்க்கை நிச்சயம் சொர்க்கமான நேரம்தான். ஒன்றை நன்றாக மனதில் வைத்துக்கொள். எது நடந்தாலும் சரி, நான் எப்பொழுதும் உன்னுடனே இருப்பேன். உன்னை வெற்றி மேல் வெற்றி பெற செய்து உன்னை ஒரு வெற்றியாளனாக மாற்றுவேன். உன்னை நோக்கி எந்த ஒரு துன்பமும் வராமல் நான் உனக்கு அரணாக இருப்பேன். நீ இனிமேல் ஜெயமாக வாழ்வாய். நீயும் உன் குடும்பமும் பாதுகாப்பாக இருப்பீர்கள். இனிமேல் தோல்வி மனகஷ்டம் துன்பம் என எதிர்மறை உன்னை சூழும் போது என் நம்பிக்கையால் பொறுமையால் அன்பால் எதிர்மறையே நேர்மறையாய் நிரப்பு. நிச்சயம் எல்லா கடினமான சூழ்நிலைகளில் இருந்தும் விடுவிக்கப்படுவாய். நிறைவான சூழலில் நிம்மதியாக வாழ அதை உன் குறிக்கோளாய் ஏற்றுக்கொள். நிச்சயம் நினைத்து பார்க்காத நிறைவான திருப்தியை பெறுவாய். மாற்றங்கள் நிறைந்த விஷயங்கள் நிகழும் தருவாயில் உன் மனம் என்ற பெட்டகம் அமைதியான சூழலில் மாற்றத்தை ஈர்க்க அதில் வாழ உன் மனம் தயாராகி கொண்டு இருக்கிறது. உன் வாழ்க்கையை இனிமையாக மனநிறைவாக நிம்மதியுடன் நான் அமைத்து தருவேன். அதனால் நீ எதற்கும் கலங்காதே. வாழ்க்கையில் உள்ள சில தருணங்கள் ஏன் எப்படி என்ற கேள்விகளும், ஏன் பிறந்தேன், எதற்கு என்னை படைத்தீர்கள் என்ற புலம்பல்கள் உன் வாயில் இருந்து பேசுகிறாயா? உன் புலம்பல் உனக்கான தீர்வாய் அமைந்துவிடும் என்று நினைக்கிறாயா? மேலும் அது உன்னை அந்த சூழலில் அமுக்கி மறுபடியும் உன்னை அதே சூழ்நிலைகளில் மேலோங்க தான் செய்யும். அந்த சூழ்நிலைகள் உன்னை அமுக்கி மூச்சை திணற வைக்குமா? சுற்றியுள்ள சூழ்நிலை உனக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். ஆனால் அவைகள் உன்னை காயப்படுத்தாது. நான் உன்னை காப்பாற்றுவேன். வீணாய் உன் நிம்மதியை தேவை இல்லாத விஷயங்களுக்காக தொலைத்து கொள்ளாதே. உன் உற்றார் உறவினர் நண்பர்களே உனக்கு துரோகம் இழைக்கிறார்கள் என்று வருந்தாதே. அதை எப்படி எதிர்கொள்வது என்று நிதானமாக யோசித்து அறிந்து கொள்.
நட்பு பாசம் இல்லாமல் பணம் ஒன்றே குறிக்கோளாய் கொண்ட வியாபாரிகளான இவர்களுக்காக கவலைப்படாமல் உன் மனதை ரணப்படுத்திய நிகழ்வுகளை மறந்து உன் லட்சியத்தை அடைவதில் மட்டுமே நீ கவனம் செலுத்த வேண்டும். இந்த உலகில் ஜெயித்த அனைவருமே தங்களுடைய குறிக்கோளை மட்டுமே எப்பொழுதும் நினைத்து கொண்டு இருந்திருக்கிறார்கள். அவர்களை சுற்றி 1000 விஷயங்கள் நடந்தாலும் அதிலெல்லாம் அவர்கள் கவனம் இருக்காது. அவர்களுக்கு தேவை வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். அப்படித்தான் நீயும் உன் குறிக்கோளை மட்டுமே நினைத்து கொண்டு இருக்க வேண்டும். அப்படி இருந்து விட்டாலே போதும், நீ தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி மேல் வெற்றி வரும். உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்கள் எல்லாம் உன் வளர்ச்சியை பார்த்து மிரண்டு போய் நிற்பார்கள். அவர்களுக்கு முன்னால் நீ ஒரு ராஜாவை போல் ஒரு ராணியை போல் வாழலாம். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்றால் தேவையற்ற பேச்சை குறைத்து தீர்க்கமான செயல்களில் மட்டும் ஈடுபடு. இவைதான் உன் லட்சியத்தை அடைய செய்யும் உத்திகள். வாழ்க்கையில் தோற்று கொண்டே இருக்கிறோமே என்று சதா கவலை கொள்ளாதே. வெற்றி பெற வேண்டும் என்ற நம்பிக்கையும் உணர்வும் வாழ்வில் தோற்றதற்கான தவறை உணர்ந்து மறுபடியும் அத்தவறு நிகழாமல் செயல்பட்டால் வெற்றி பெறுவது உறுதி. நீ செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் துன்பம் ஏற்படாதவாறு யோசித்து செயல்பட. ஒருவருக்கு துன்பம் இழப்பதற்கு முன் அத்துன்பம் வேறு ஒருவர் மூலம் உனக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்று யோசி. எப்பொழுதும் நீ உன் தவறை ஒப்புக்கொள்ள முன் வருகிறாயோ அப்போது நீ மனசாட்சி கொண்டவனாகிறாய். என்றும் செய்த தவறை மீண்டும் மீண்டும் செய்யாமல் பார்த்துக்கொள். உனக்கு வர வேண்டிய நேரத்திற்கு எல்லாம் நல்லபடியாக வந்து அடையும். அதற்கான காலமும் நெருங்கிவிட்டது. ஏக்கங்கள் கொள்ளாதே, அது உன்னை வெறுமை ஆக்கிவிடும். நமக்கென்று நம் சாய்தேவா தரும் எல்லாம் நல்லதுக்கே. சில விஷயங்கள் நடக்க தாமதம் ஆனாலும் அதற்கென்ற காரணம் நமக்கு நல்லது மட்டுமே இருக்கும். நல்லது என்ற விஷயம் கிடைக்க தாமதம் ஆகலாம், ஆனால் உனக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கும். என் கையில் இருந்து ஆசி பெற்று சந்தோஷமாக வாழ்வாய். உன் வாழ்க்கையில் மழை அடித்து கொண்டே இருக்கிறது. என்ன செய்வதென்று அறியாமல் வெள்ளத்தில் தத்தளிக்கிறாயா? ஒதுங்க கூட இடைவெளி இல்லை, கண்ணீர் வழிகின்றது என்று வருந்தாதே. உன் வாழ்க்கையில் புயலாய் சூறாவளியாய் வந்த அனைத்து சீற்றங்களும் வந்த தடம் தெரியாமல் மறைய போகிறது. மாயை நிறைந்த இந்த உலகில் நேர்மறையாய் வாழ்வது என்பது சவாலான செயல்தான். நேர்மறையில் வாழும் போது எதிர்மறையின் தொந்தரவும் மாயே விதி என்ற ரூபத்தில் இருக்கத்தான் செய்யும். முன்னே உன் கால் சென்றால் நிழல்களாய் எதிர்மறை உன்னை பின் தொடரதான் செய்யும். அதனால் உன் மனதில் சோகம் என்ற நூலாம் படையை சேர விடாதே. அது உன் மனதை முழுக்க தூசியாய் ஆகிவிடும். உன்னை பாதிக்கும் எந்த ஒரு நிகழ்வையும் தூக்கி எறிந்து செல். உன் மனதிற்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களை பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை ஏற்றுவேன். நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை.